ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜ்ஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து சென்னை திருப்பூருக்கு லோடு எடுத்திருக்கோம். இந்த லோடு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்த லோடு. இந்த லோடு எடுத்து நான் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன்றதான் அந்த வீடியோ. ஸோ புதுசாக லைன் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜ்ஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து சென்னை திருப்பூருக்கு லோடு ஏற்றிருக்கோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ஜாமான் லோடு தான். ஆல்மோஸ்ட் லோடு ஏற்றியாச்சு. நான் வந்து பாயை வந்து கண்டெய்னர் டைப்பில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில திங்ஸ் வந்தனே வந்து வண்டியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஒரு சில திங்ஸுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேப்பில் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், இது வந்து ஒரு பேப்பரில் வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு சீல் சைன் அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களும் வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க, அவங்ககிட்ட சீல் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம், வந்து ஃபோன் நம்பரு சைன் போட சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி நம்ம வாங்கிட்டு போகிறது, வீட்டு ஜாமான் ஏற்றி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி தான் வாங்கிட்டு போனோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து சேல்ஸ் டேக்ஸோ ஆர்டிஓவோ என்ன திங்ஸ்ன்னு கேட்கும்போது நம்ம வந்து வீட்டு ஜாமான் சொன்னால் ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பாயை ஓப்பன் பண்ணி காட்டுன்னுவாங்க. நம்ம வந்து லாஸ்ட் எண்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பேப்பர் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் ஏற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதுலேருந்து நான் வந்து எப்போ வீட்டு ஜாமான் ஏற்றினாலும் ஸோ இது மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ எப்போ நீங்களும் வீட்டு ஜாமான் ஏற்றினாலும் ஸோ இது மாதிரி என்னென்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டு போட்டு அதை வந்து அவங்க சைன் போட்டு மொபைல் நம்பர் எழுதி வாங்கிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நான் அவங்க வந்து ஈஸியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னைய மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நடுவில் எந்த தொல்லையும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இது. இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சிலேருந்து மூவ் பண்ணி எல்என்டி டோலில் வந்துட்டோம். எல்என்டி ஃபஸ்ட்டு டோலை கிராஸ் பண்ணிட்டோம். எல்என்டி ஃபஸ்ட்டு டோலை கிராஸ் பண்ணி நம்ம வந்து கோயம்புத்தூர் வாளையார் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து கோயம்புத்தூர் வாளையார் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக வியூஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், வியூஸ் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ என்ன ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து சிங்கிள் ரோடு. ஸோ பகல் நேரத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நைட்டில் வண்டி ஓட்டுறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓவர்டேக் வாங்குற மாதிரி ஆப்போசிட்டில் வரவங்களும் ஓவர்டேக் வாங்கி வருவாங்க. ஒரு சில லாரி வந்து ஓவர்டேக் வாங்கி வரும்போது நமக்கு வந்து நம்ம லெஃப்ட்டில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும், டூ வீலர் வரும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ட்ராபேக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இந்த ரோடெல்லாம் பள்ளம் கிட எதுவுமே இருக்காது, நல்லா அருமையாக போட்டு வச்சுருப்பாங்க ரோடு. என்ன ஒரே ஒரு இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ரோட்டில் வந்து டன்னேஜ் எடுத்துகிட்டு போகிற லாரியோ இல்லை ஏதோ வந்து அதுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ரோடு அப்படியே பேக் டு பேக் ஜாம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இந்த ரோட்டில் வந்து ஒரு மைனஸ் ஏன்னா சிங்கிள் ரோடுன்றதுனால டக்குன்னு ஓவர்டேக் வாங்க முடியாது, ஆப்போசிட்டில் வந்து வண்டி வந்தபடியே இருக்கும். ஸோ அது ஒரு மைனஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த லோடோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோடு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சென்னை திருப்பூருக்கு போகிறோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ஜாமான் லோடு தான். பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூர் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 550 கிலோமீட்டர். நம்ம திருப்பூர்லேருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டருன்னு பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர். டோட்டலாக அந்த ட்ரிப்புக்கு வந்து 600 கிலோமீட்டர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு டோல்கேட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 895, அதாவது 900 ரூபா ஆகுது. ஸோ இதுக்கு ட்ராவலிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 hours ட்ராவலிங் டைமு. நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து திருப்பூருக்கு எந்த ரூட் வழியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு, மலுமிச்சம்பட்டி, நீலாம்பூர், கருமத்தம்பட்டி, அவினாசி, பெருந்துறை, சித்தோடு, சங்ககிரி அவுட்டர் பைபாஸ் மூலமாக போய் ரங்காபுரம், வாழப்பாடி, ஆத்தூர், தலைவாசல், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, தியாகதுர்க்கம், உளுந்தூர்பேட்டையில் வந்து லெஃப்ட்டு எடுத்து செங்குறிச்சி, விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், செங்கல்பட்டு, அதாவது செங்கல்பட்டு பிரிட்ஜு கீழே போய் ஊருக்குள்ளே போய் திருப்பூர் போக போகிறோம். டோட்டலாக வந்து நம்ம 25 மெயினான ஊர் வழியாக தான் நம்ம வந்து ரூட் இந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன்றதை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எப்படிலாம் ஆட்கள் நான் இருக்காங்கன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சியில் இருந்தே வந்து நமக்கு வந்து சென்னைக்கு வந்து லோடு கிடச்சிது. ஏன் வந்து பொள்ளாச்சியில் இருந்தே சொல்கிறேன்றது பார்த்தீங்கன்னா, நேற்று தான் வந்து நமக்கு வந்து சேலத்துலேருந்து ஓமலூர் போய் ஓமலூர்லேருந்து பொள்ளாச்சி வந்தோம். மோஸ்ட்லி வந்து பொள்ளாச்சியில் வந்து லோடு ஆகாது, அதனால் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் தான் போவோம்.
கோயம்புத்தூர் தான் போகிறதா பிளான். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு ஹாஃப் அன் வந்து குரூப்பையும் பார்த்துட்ருப்போன்னு சொல்லிட்டு ஹாஃப் அன் உட்காந்து குரூப்பை பார்த்துட்ருந்தேன். குரூப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்க்குற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து வீட்டு ஜாமான் லோட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி, நம்மளும் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினோம். வீட்டு ஜாமான் லோடுப்பா, என்ன வண்டி, ஏது வண்டி, எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் சொன்னேன். ஓகேப்பா, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டியோட ஃபோட்டோ கேட்டாங்க. வண்டியோட ஃபோட்டோ அமிச்சேன். ஓகே, இது போதுமானதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. காலையில் வந்து 4 மணிக்கு லோடு ஏற்றுறதுப்பா, நீங்கள் வந்து 3 மணிக்கெலாம் வர மாதிரி பாருங்கள் அப்படின்னாங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம காலையில் ஏன் தேடி தடுமாறிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது நம்ம வந்து ரூட்டு மாறி போயிட்டோம் அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த அண்ணாக்கிட்ட வந்து லொக்கேஷன் கொடுனா நான் வந்து வந்துடுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டு, சரி ஓகேப்பா, நீ இப்போயே வந்து ஆல்ட் ஆகிடு, காலையில் உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நானும் சரின்னு சொல்லிவிட்டு அவர் லொக்கேஷன் வாங்கிட்டு அங்கே போயிட்டு ஹால்ட் ஆகிட்டேன். அவங்க வந்து சொன்ன மாதிரி காலையில் 4 மணிக்கெலாம் வரல, காலையில் ஒரு 9 மணிக்கு போல் வந்தாங்க. பேசின அவர் வரல, பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் தான் இவங்க. இவங்க வந்து வந்தாங்க. இவங்க வந்து லோடு ஏற்றிட்டாங்க. வந்து வண்டியை கூப்பிட்டு போயிட்டு லோடை ஏற்றிட்டோம். பக்கத்தில் தான் லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றினதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ஒரு 5000 காசு கேட்டதுக்கப்புறம் 5000 கையில் கொடுத்தாங்க. மீதி 2000 வந்து அங்கே கொடுப்பாங்க அப்படின்னாரு. என்னண்ணா, 7000 தான் கவுண்டு வருது, அப்போ கூட 11000 இல்லை எவ்வளோண்ணா மீதி 4000 எங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா 7000 தான் பேசினது அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொல்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரை காண்டாக்ட் பண்ணமோ அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நேற்று நான் வந்து 7 ரூபா தான் சொன்னேன், நீ மறந்துட்டியா, நீ எதுவும் போதையில் எதுவும் இருந்தியா அப்படின்றாரு. நமக்கு அந்த பழக்கமே கிடையாது, அந்த போதையில் இருந்தியான்னு சொல்லி அவர் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரி நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விடுறாரு. நல்லா ஞாபகம் இருக்குன்னா, நீங்கள் தான் இந்த வார்த்தையை சொன்னீங்க, நான் வந்து நோட்டில் எழுதி வரே வச்சுருக்கேன், எவ்வளோ கிலோமீட்டர் என்ன ஆகும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் வந்து நோட்டீஸ் வேறு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைப்பா அது மாதிரிலாம் இல்லை, நான் வேணா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அந்த அந்த அமௌண்ட்டு தான் சொன்னேன். எல்லா கோயம்புத்தூர்லேருந்து என்ன போதோ அதுலேருந்து ஒரு 500 எக்ஸ்ட்ராஸாக தான் இப்போ கொடுத்துருக்கு, அதுக்கு மேலே எவ்வளோப்பா போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைண்ணா நீங்கள் சொன்னால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குண்ணா அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நான் வந்து ஓட்டுற வண்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நான் வந்து எதுவும் பேசலை. ஸோ ஒருவேளை நம்ம தான் சரியாக கேட்க முட்டோமோ அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். சரி ஓகே, நம்ம ரெக்கார்டிங் ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெக்கார்டிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃபோனை கட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனை வச்ச அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து அட்மின்லேருந்து எனக்கு கூப்பிட்றாரு. அவர் அட்மின்றது எனக்கு தெரியல, ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி முக்காசி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஏதாவது ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கில் வந்து நம்ம டச் பண்ணி உள்ளே போயிருப்போம். ஸோ அப்படி தான் வந்து நிறைய குரூப்பில் நம்ம வந்து ஜாயின்ட் ஆகிருப்போம். ஸோ இந்த குரூப்லேயும் நான் அது மாதிரி தான் லிங்க்கில் ஜாயின் பண்ணி உள்ளே போனேன். ஸோ இது வரைக்கும் அவர் அட்மின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம அது பெருசாக நோட்டீஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு ஃபோனில் வந்து ஒரு 100-200 குரூப் இருக்குது. ஸோ அந்த எந்த குரூப்போட அட்மின் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணியிருக்க மாட்டோம், அட்மினோட நம்பர்லாம் சேவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி நான் இந்த குரூப்போட அட்மின், நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு லோடு போட்டிருக்காங்க, அந்த லோடு எடுத்திருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நானும் அந்த டீட்டெயில் சொல்கிறேன், இது மாதிரி வந்து பொள்ளாச்சியிலேருந்து சென்னைக்கு நேற்று நைட்டு பேசினேனா இது மாதிரி 11 வாடகை சொன்னாங்க. வாடகையில் வந்து இப்போ வந்து லோடு இப்போ காலையில் வந்து லொக்கேஷன் போக சொன்னாங்க, அந்த லொக்கேஷன் போயாச்சு, இப்போ காலையில் லோடும் ஏற்றியாச்சு, ஏற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து அமௌண்ட் வந்து 7 ரூபான்றது தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அட்மின் அண்ணன். வந்து சரி அவர்கிட்ட கேட்குறேன் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. உடனே அவர் சொல்கிறாரு, மார்க்கெட் என்ன வாடகை போகுதுன்னு தெரியுமாப்பா, மார்க்கெட் போகிற வாடகை தானே கொடுப்பாங்க, எக்ஸஸாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்றாரு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு மார்க்கெட்டோட வாடகை தான் கிடைக்குதா, ஒரு சில இடத்துல வந்து எக்ஸஸாக கிடைக்குது, ஒரு சில இடத்துல வந்து இன்னும் மார்க்கெட்டோட கம்மியாக போகுது. நம்ம வந்து இதே வந்து நம்ம ரெகுலராக ஓட்டியிருந்தால் என்ன டீட்டெயிலும் தெரியும், நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மோஸ்ட்லி கோயம்புத்தூர் டச் பண்ண மாட்டேன். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு பிடிக்காத ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான், ஏன்னா வாடகை வந்து அவ்வளோ ரொம்ப ஹை கிளாஸ் வாடகையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கோயம்புத்தூர் வர எனக்கு வர பிடிக்காது. ஸோ வந்தனே வந்து இப்போ வந்தோம், ஸோ வந்தனே லோடு கிடச்சிச்சு, ஸோ அதனால் எடுத்தாச்சு. ஸோ அந்த வாடகை தான் இப்போ போடுவாங்க, அதுக்கு மேலே போட மாட்டாங்க, ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அட்மின் நான் சொல்கிறாரு. நானும் மறுபடியும் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லைண்ணா அவர் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் அவர் சொன்னதை மட்டுமே நான் காதில் கேட்டிருந்தேன் அப்படின்னா கூட நான் இது பண்ணியிருக்கலாம், நான் நோட்டில் முதற்கொண்டு எழுதி வச்சுருக்கேன், அது எப்படி நான் மிஸ் ஆகும், அது எப்படி நான் ராங் எழுது, நீங்கள் ஏதாவது போதையில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அட்மின் நம்மகிட்ட கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து நம்ம ஆள் மறுபடியும் வந்து கான்ஃபரன்ஸில் இருக்க ஆள் வந்து சொல்கிறாரு அட்மின்ட்ட, நான் வந்து சத்தியமாக என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து அந்த வாடகை சொல்லலை, நான் ஓட்டுற வண்டி மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த வாடகை சொல்லன்றாரு. சரி ஒரு நிமிஷம் இருந்தான் சொல்லிட்டு நான் வந்து ஒரு நிமிஷம் இருந்தால் நான் ஃபோனில் வந்து செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
நான் என் ஃபோனை ஓப்பன் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் போய் பார்த்தா அண்ணன் வந்து 11 ரூபா வாடகைன்றதா சொல்லியிருக்காது. அதை வந்து இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பிச்சி விட்டேன், ஏன் இது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அட்மின்ட்ட நம்மக்கிட்ட பேசின அட்மின்ட்டு அனுப்பிச்சாச்சு. நமக்கு நம்ம வந்து சிறந்த மனசுக்கார அந்த அட்மின் அண்ணாங்கிட்டையும் அனுப்பிச்சாச்சு. நம்ம வந்து நம்மக்கிட்ட பேசினார்லையா நைட்டு அவர்கிட்டையும் வந்து அனுப்பிச்சாச்சு. அமிச்சதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன் என்ன சொல்கிறாரு, சாரிப்பா நான் வந்து போதையில் சொல்லிட்டேன் இந்த வாடகை கிடையாது அப்படின்னு. யார் நமக்கு லோடு சொன்னார் இல்லையா அவர் சொல்கிறாரு. அட்மின் அண்ணாட கேட்டால் இல்லைப்பா இது வந்து என்னன்னு தெரியல அவர் அது மாதிரி சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸை தேடி பார்த்தா வாடகை வந்து அந்த வாடகை தான், அந்த வாடகையில் எந்த மாட்டு கருத்து இல்லை. இதில் வந்து இவங்களோட கிராசிங் இது, ஸோ வண்டி எப்படியும் போகும், ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி நான் உடனே சொல்லிட்டேன். இந்த வாடகை கொடுத்தா அந்த திங்ஸ் இருக்கட்டும், இல்லையா மெட்டீரியல் இறக்கு. எனக்கு வந்து அப்படிப்பட்ட மெட்டீரியல் ஏற்றிட்டு போய் நான் இது பண்ணுன்றதில்ல, இனிமே எல்லா பொருளும் இறக்கு. நான் வந்த வாடகை வந்த கிலோமீட்டருக்கு எனக்கு வந்து வாடகை வேணும், 2000 ரூபா லோக்கல் வாடகை. அந்த 2000 ரூபா லோக்கல் வாடகை எடுத்து வச்சுட்டு வன் மெட்டீரியல் இறக்கிட்டு நான் வந்து போக மாட்டேன், இறக்கு மெட்டீரியல் இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மெட்டீரியல் இறக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அப்புறம் பேசி செஞ்சு மறுபடியும் சொல்கிறாங்க, அதாவது நமக்கு ஏற்றி விட்ட பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு சொன்னவரே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிடையாது, அவங்க வந்து லோடு ஏற்றுற பசங்க. அதுக்கப்புறம் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்கிட்ட டீட்டெயில் போகும்போது அவர் சொல்கிறார், நான் வந்து அவர் சொன்ன வாடகை 12 ரூபாயாம், அதில் 1000 ரூபா வந்து அண்ணன் கொடுக்குறாரு, அந்த வாடகை பத்தாமல் இவங்க வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் கிராசிங் போடுறது. எவ்வளோ கிராசிங் போடுறது இவர், இதுக்கும் வந்து அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துகிறவரோ எதுவுமே கிடையாது, அவரும் வண்டி ஓட்டுறவர் தான். எவ்வளோ பெருந்தன்மையான மனசுக்காரங்களாம் இருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்மின் அண்ணா ஃபோன் பண்ணி இப்போ எவ்வளோ மார்க்கெட் வாடகை போகுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அவர் வந்து எதுவுமே பேச முடியல. ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க, ஃபஸ்ட்டு வந்து பொலைட்டாக பேச கற்றுக்குங்க, எடுத்து என்ன வந்து ரப்பு ராங்காக பேசாதீங்க, ரப்பு ராங்காக பேசுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அட்மின் அண்ணா கட் பண்ணியாச்சு வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எங்கன்னா போச்சு உங்கள் சத்தியம், இதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கு குழந்தைங்க மேலே சத்தியம், ஓட்டுற தொழில் மேலே சத்தியம், இதெல்லாம் வந்து பாருங்கள் யாருக்கு சம்பாதிக்கிறாருன்னு தெரியல, இவ்வளோ கீழ்த்தரமான ஆளுங்களாம் வந்து நம்ம தொழிலில் இருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ யாரையும் நம்பக்கூடாது, மோஸ்ட்லி வந்து ட்ரஸ்டபுள் பர்சன் யாருன்னு கிடையாது. ஸோ நீங்களும் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கோங்க, எப்பயுமே ஃபோனில் வந்து ரெக்கார்டிங் வைங்க, ஸோ அதான் உங்களுக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை திருப்பூர் முருகர் கோயிலாண்ட வந்தாச்சு, லொக்கேஷன் ஆண்டியும் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.